QLN News இன் காலை தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் பள்ளிக்கு வருவது கட்டாயம் கிடையாது. தமிழக பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. கருவுற்ற பெண்களுக்கு பணி இல்லை என்ற உத்தரவுக்கு வந்த எதிர்ப்பு. உத்தரவை ரத்து செய்தது SBI வங்கி. பாஜகவுடன் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. நகர்ப்புற தேர்தல் இடப்பங்கீடு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. வலுவான எதிர்க்கட்சியாக அதிமுக செயல்பட்டு வருகிறது. இடப்பங்கீட்டில் சிக்கல் இல்லை என மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை உறுதி. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தலைவர் துணைத் தலைவர் பதவிகளில் VCKவுக்கு வாய்ப்பு வழங்க முதல்வர் ஸ்டாலினிடம் கோரினோம். அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேட்டி. அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கு கொரோனா தொற்று உறுதி. சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. 17 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம். தமிழக அரசு உத்தரவு. உணவு தரமில்லை என்றால் மோட்டர்கள் மீது கடும் நடவடிக்கை. அமைச்சர் ராஜகண்ணப்பன் எச்சரிக்கை. வால்பாறையில் யானைக்குட்டியின் எலும்புக்கூடு மீட்பு. உள்ளாட்சி தேர்தலுக்கு வாக்குச்சாவடி அமைக்க சத்துணவு கூடத்தை திறந்தபோது அதிர்ச்சி. ஆட்டோ சின்னம் கேட்ட விஜய் மக்கள் இயக்கம். மாநில தேர்தல் ஆணையம் மறுப்பு. நியோகோவ் எனும் புதுவகை வைரஸ் பரவும் நிலையில் பள்ளிகளை திறப்பதா? தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கேள்வி. பெகாசஸ் விவகாரத்தில் பாராளுமன்றம் நீதிமன்றத்தில் மத்திய அரசு பொய் கூறியுள்ளது. காங்கிரஸ் கடும் குற்றச்சாட்டு. பாஜகவுக்கு வாக்களித்தால் உத்தரப்பிரதேசத்தை நம்பர் ஒன் ஆக்குவோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரச்சாரம். உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்தால் விளைவுகள் மோசமாகும். அமெரிக்கா எச்சரிக்கை. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN News சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.